மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சாதனைகளை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அடுத்த தலைமுறையினர் தெரிந்து கொள்ளும் வகையில் தமிழ் ஆர்வலர் ஒருவர் ஓலைச்சுவடிகளில் எழுதியுள்ளார். இது குறித்த சிறப்பு தொகுப்பை தற்போது பார்ப்போம். 2000 ஆண்டுகள் பழமையான உலக பொதுமறையாம் திருக்குறள் நமக்கு கிடைத்தது ஓலைச்சுவடிகள் மூலம்தான். ஆனால் இளைய தலைமுறைக்கு இந்த ஓலைச்சுவடிகளுடன் எந்த பரிச்சயமும் இல்லை. இந்த நிலையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள நல்லிகவுண்டன் பாளையத்தைச் சேர்ந்த தெய்வசிகாமணி என்ற தமிழ் ஆர்வலர் 1330 குறள் மற்றும் அதன் விளக்கங்களை ஓலைச்சுவடிகளில் எழுதியுள்ளார். 1000 ஆண்டுகளுக்கு மேல் அழியாமல் இருக்க அதற்கேற்ற வகையில் ஓலைச்சுவடிகளை உருவாக்கியுள்ளார். அதனால் இது வந்து 40 அடி உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பனைமரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய 3 குருத்துவலை எடுத்து அதை நம்ம அளவுக்கு தேவையான அளவுக்கு 11 இன்ச் நீளம் திருக்குறளுக்கு, 24 இன்ச் நீளம் கம்பராமாயணத்துக்கு இந்த மாதிரி அதில் கிடைக்கிற சைஸுகளில் அதை ஒரு ஒழுங்குபடுத்தி மஞ்சள் தடவி அப்படியே வெயில் படாமையே உலர்த்தி அது காஞ்சு ரெடியான பக்குவத்துக்கு பிறகு எழுத்தாணி கொண்டு எழுதி அதில் மூலிகை தலைகள், அவரத்தலை, கரிசிலாங்கண்ணி தலை, இந்த தலைகளையெல்லாம் தேய்ச்சோம்னா அந்த எழுத்து வெளிப்பட்டு அழியா நிலையாக இருக்குங்க. அதுலேயும் அந்த மூலிகைகளெல்லாம் செல்லரிக்காமையும் எறும்பரிக்காமையும் உளுத்து போகாமையும் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. இதன் தொடர்ச்சியாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சாதனைகளையும் அவர் ஓலைச்சுவடிகளில் எழுதியுள்ளார். இது மட்டுமின்றி கம்பராமாயணம் உள்ளிட்ட பல்வேறு இலக்கிய படைப்புகளை சுமார் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக ஓலைச்சுவடிகளில் எழுதி வருகிறார். அம்மாவுங்க ஆட்சி காலத்தில் 2 ஆண்டு சாதனைகள் அப்படிங்கிறது முதல்ல அவங்க ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து 2 வருஷம் நடந்த நிகழ்வுகள் அனைத்துமே கம்ப்ளீட்டாக ஓலைச்சுவடியாக்கம் பண்ணியிருக்கிறோம்ங்க. கம்பராமாயணம், மகாபாரதம், 18 சித்தர்கள் பாடல்கள் எல்லாமே எழுதணும்னு, அந்த 18 சித்தர்களில் ஒரு சித்தருடைய பாடல்கள் எல்லாமே எழுதி முடிச்சிருக்கோங்க. பட்டினத்தாருடைய பாடல்களும் அதனுடைய செயல்பாடுகளும் அதுகளும் படங்களோடு நல்ல முறையாக எழுதி வச்சுருக்கணுங்க. இந்த ஓலைச்சுவடிகளை வாங்க வெளி மாநிலத்தைச் சேர்ந்த பலரும் ஆர்வம் காட்டி வந்த நிலையிலும் தனது படைப்புகள் தமிழக மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு தனது படைப்புகளை வாங்கி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என உருக்கமாக கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த தமிழருக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் எழுதி வச்சது பார்த்து அண்டை மாநிலத்துக்காரர்கள்லாம், கர்நாடகா மகாராஷ்டிரக்காரர்கள்லாம் வந்து கம்பராமாயணம் கேட்டாங்க. கேரளாக்காரருக்கு வந்து இதையுமே தமிழ் திருக்குறளை வச்சுக்கிறோம்னு கேட்டாங்க. யாருக்குமே நான் பொருளாதார ரீதியாகவோ பணங்காசோ வாங்கிட்டோ இதை நான் தரமாட்டேங்க. தமிழ் பற்று அதிகமாக இருக்குது, நான் தமிழகத்துக்கு தான் இதை ஒப்படைப்பேன். அது அம்மாகிட்ட கொடுக்கலான்ட்டு இருந்தேன். துரதிருஷ்டவசமாக அம்மா அவங்க இறந்துட்டாங்க. உண்மை நிலையம் அதுதான். அதனால் இது அரசாங்கத்துக்கு நான் கம்ப்ளீட்டாக ஒப்படைச்சிடணும். தான் தயாரித்த ஓலைச்சுவடிகளை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பார்வையிடும் வகையில் கண்காட்சியிலும் வைத்து வருகிறார் தெய்வசிகாமணி. நியூஸ்ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் கருப்புசாமி மற்றும் இஸ்மாயில். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ்ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.